தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் கந்தசஷ்டி திருவிழாவின் சிகர நிகழ்வான சூரசம்ஹாரம் சிறப்பாக நடைபெற்றது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. முருகனின் ஆறுபடை வீடுகளில் இது இரண்டாம் படை வீடாகும். ஆறுபடை வீடுகளில் இத்திருத்தலம் மட்டுமே கடற்கரையில் அமைந்துள்ளது. சூரபதுவனை போரிட்டு அழித்திட முருகன் இங்கு தன் படைகளுடன் தங்கியிருந்ததால் படை வீடு என்றாயிற்று. நன்மை வெல்ல தீமை அகல சூரபத்மனை வதைத்து மக்கள் துயர் தீர்த்த முருகப்பெருமானின் கந்தசஷ்டி திருவிழா கடந்த 4ஆம் தேதி தொடங்கி 6 நாட்கள் சிறப்பாக நடைபெற்றது. தினமும் கோவில் பிரகாரத்தில் அமைந்துள்ள கந்தசஷ்டி யாகசாலை மண்டபத்தில் அமைக்கப்பட்ட யாகசாலையில் ஹோமங்கள் நடைபெற்று பூர்ணாகூதி முடிந்ததும் ஸ்ரீ ஜெயச்சந்திரநாதர் வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்று கோவில் உள்புறப்பாடு நடைபெற்றது. கந்தசஷ்டியான அன்று சூரசம்ஹாரத்திற்கு வேல் வாங்கும் வைபவம் நடைபெற்றது. பின்னர் கடற்கரைக்கு வீரவாள் புனித வேல் ஆகியவற்றுடன் ஜெயந்திநாதர் கடற்கரைக்கு எழுந்தருளினார். சூரசம்ஹாரம் மாலை 4:30 மேல் ஆரம்பமாயிற்று. சூரசம்ஹாரத்தில் முதலில் யானை தலை, இரண்டாவது சிங்க தலைகளுடன் ஆணவத்துடன் போரிட்ட சூரனின் தலைகள் ஒவ்வொன்றாக வெட்டப்பட்டது. பின்னர் சூரன் தன் தலையுடன் முருகனுடன் போர் புரிந்து தன் தலையை இழந்து நின்றான். ஒவ்வொரு தலையாக இழந்தும் தன் ஆணவம் அடங்காமல் மரமாக மாறி போர் புரிய வந்த சூரபதுமனை முருகன் தன் வேலினால் இரு கூறாக்கினார். ஆணவம் அழிந்த சூரன் மயிலாகவும் சேவலாகவும் உருமாற மயிலை வாகனமாகவும் சேவல் கொடியாகவும் ஏற்று முருகன் அருள் புரிந்தார். நம்மிடம் உள்ள ஆணவம் கண்மம் மாயையை ஞானமாகிய வேல் கொண்டு அழிப்பதே சூரசம்ஹாரமாகும்.